மலையின் வளர்ப்பு. ஸ்ரீலேகாவோட கதை உங்களுக்காக. சென்னிமலை அற்புதமான ஒரு ஊர். அவ்வூரில் சீதாலட்சுமி என்ற பாட்டி ஒரு பெரிய பணக்காரர். அந்த பாட்டிக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செல்விங்கிற ஒரு சின்ன பெண் தான் பாக்குறான். ஒரு நாள் செல்வி அவசர தேவைக்காக சொந்த ஊருக்கு போக முடிவு பண்றா. சீதாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போய், அம்மா அம்மா நான் அவசர தேவைக்காக ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. வருவதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க. ஒரு 3-4 நாட்கள் என்ன நானே சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சீதாலட்சுமி பாட்டி சொல்றாங்க. இல்லம்மா, நான் வர்றதுக்கு 1 மாதம் கூட ஆகிவிடலாம். அதுக்கு சீதாலட்சுமி அம்மா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் குப்பை அள்ளுறதுக்காக அகில் அண்ணன் வராரு. செல்வி செல்வி அப்படின்னு கூப்பிடுறாரு. அங்கிருந்து வந்த சீதாலட்சுமி பாட்டி, என்ன தம்பி வேணும்? அம்மா, குப்பை அள்ளுவதற்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி சரி இரு வரேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்காரு. அம்மா, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு எளிமையா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. எளிதா வேலை பார்ப்பதற்கு தான் பணம் வாங்குவீங்களா அப்படின்னு பாட்டிம்மா கிண்டலா கேக்குறாங்க. இல்லம்மா அப்படின்னு அகில் சொல்றாரு. அப்புறம் என்ன வேடிக்கை போ அப்படின்னு பாட்டி சொன்ன உடனே வருத்தமா அங்கிருந்து கிளம்பிட்டாரு நம்ம அகில் அண்ணா. அங்க நடுத்தர குடும்பமாகி ஒரு சரண் குடும்பம் இருந்தாங்க. வீட்டுக்கு வெளிய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா அகில் அண்ணா கிட்ட கௌதம் கொடுக்குறான். சமத்து குட்டி அப்படின்னு பாராட்டுறாரு அகில். நன்றினா அப்படின்னு உங்களை மாதிரியே சொல்றான் கௌதம். அண்ணா, அங்க பாருங்க, வண்டிக்கு கீழே ஒரே குப்பையா கொட்டி இருக்கு. நீங்க மட்டும் அள்ளினால் நேரம் ஆகும். உங்களுக்கு நானும் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அதனால திட்டுவாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கௌதம் கேக்குறான். ரொம்ப நன்றிடா தம்பி, இவ்வளவு நல்ல மனசு இல்ல கௌதம்க்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை சீக்கிரமா எளிதா முடிச்சிட்டாங்க. அதை பார்த்ததும் சீதாலட்சுமி பாட்டி, கௌதம் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பாட்டி? கௌதம் கேக்குறான். இந்த சின்ன வயசுல ஒரு நல்ல வேலையை செய்திருக்க தம்பி, வாழ்த்துக்கள். நான் தான் கொஞ்சம் கடுமையா பேசிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டிமா. இனிமேல் நானும் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு கண்டிப்பா தனித்தனியா பிரிச்சு தரேன் அப்படின்னு கௌதம் சொல்றான். மகிழ்ச்சி பாட்டி. கௌதம் தலையை கோதி விட்டு, சரண் உங்களது வளர்ப்புக்கும் என்னுடைய பாராட்டுக்கள்னு அவங்க அப்பாவை பார்த்து சொல்றாங்க. நன்றிமா அப்படின்னு சரண் சொல்றாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு வள்ளுவர் பாட்டு ஞாபகம் வருது. குறள் திருக்குறள் என்னவா இருக்கும்? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த குட்டி பையன் செஞ்ச நல்ல காரியத்தை அவங்க அப்பா கிட்ட சீதாலட்சுமி பாட்டி பாராட்டி மகிழ்ந்து சொன்னாங்க. அருமையான கதை பாப்பா. ஸ்ரீலேகா குட்டிக்கு எங்கள் எல்லோர் சார்பிலும் வாழ்த்துக்கள்.